சொன்ன மாதிரி இவனை எரிச்சிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. சரியா? வரட்டா? சரி. பைடா செல்லோ. எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், எல்லாத்தையும் பண்ணிட்டு நடிக்கிறியா? ஒழுங்கா கீழே இறங்கு. இறங்குடா. சுப்பிரமணி சார், அவனை போய் எழுதிடுவாங்க. ஓகே சார். இறங்குடா. பயங்கடா பிரபாயங்கடா, சொல்லுடா, சொல்றா பிரபாயங்கடா. ஏய் சரவணா, கான்ஸ்டபிள்ஸ் வண்டியில் போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரம் உள்ள பாருங்க. நீங்க சார், நான் மக்கள் பிரதிநிதி, மரியாதையா நடத்துங்க. மக்கள் பிரதிநிதி? சட்டசபையில மக்களுக்காகவே வாழ்ந்த எப்படிப்பட்ட தலைவர்களா இருந்தாங்க தெரியுமா? கிடைக்கிற இடத்துல மக்கள் காசை பொறுக்கி திங்கிற நீ எல்லாம் மக்கள் பிரதிநிதியா? ஏற வண்டியில சுப்பிரமணிய வண்டியில ஏத்துங்க. ஏறோ. என்னடா முறைக்கிற? முறைச்சா மூஞ்சிலே சுடுவார். ராஸ்கல், ஏறா.
அந்த ஈஸ்வரி டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் யோகியம் இல்ல, அந்த தர்மா அண்ணாமலை மாதிரி அவனும் அயோக்கியம் தான். நான் என்னமோ அவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தானே மாமா, பின்ன எப்படி இருப்பாங்க? அவங்க யாரையும் நம்ம சும்மா விட்டுற கூடாது. அக்கா, அத ரத்ன சித்தப்பா பாத்து பாரு. எப்படி பாத்துக்குவாரு? அதான் அந்த மேனேஜர் எல்லா ஆதாரத்தையும் எரிச்சிட்டான்னு மாமா சொன்னாருல்ல. இப்ப நம்ம என்னதான்ப்பா பண்றது? நம்மளால எதுவுமே பண்ண முடியாதப்பா. அதான்டா, எனக்கும் ஒன்னும் தெரியல. அஞ்சு நிமிஷம் கூட இல்லடா, அந்த மேனேஜர் எனக்கு பிடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் எரிச்சிட்டான். எனக்கு என்னமோ அது எல்லாம் அந்த உறுப்பு கடத்தல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு தோணுது. அது மட்டும் நம்ம கையில கிடைச்சிருந்தா அந்த அண்ணாமலை, தர்மா, கீதா, மேனேஜர் எல்லாரும் வரிசையா மாட்டிருப்பாங்க. எல்லாம் போச்சுடா. சரி சரி, அந்த பிரச்சனையை விடுங்க. அந்த தர்மா தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நமக்கு அதுவே போதும். மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்னது என்ன மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறது? சே, மிஸ் பண்ணிட்டோம்மா. பிரபா, ஐயோ, பிரபா கண்ண தொடர்ந்து பாரு. பிரபா எந்திரி. பிரபா, பிரபா ஒரு கொண்டு பிரபா நீ நல்லா தான் இருக்க. என்ன பாரு பிரபா, பிரபா நேசி வந்திருக்கேன் பாரு. மாமா இவனை பார்க்க சொல்லுங்க. மாமா எப்படிமா அண்ணாமலை போன் ஐஎம்ஏ கோட் வச்சு ரத்னம் சார் ட்ராக் பண்ண கண்டுபிடிச்சாரு. அண்ணாமலைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. பிரபா எங்க இருக்கான்னு கேளுங்க. பிரபா எங்க இருக்கான், எப்படி இருக்கான், உங்க கூட தானே இருக்கான்? என் கூட தான் இருக்காரு மாமா. நன்றி கடவுளே. சந்தோஷம் தானே? இப்பதாம்மா எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் இசை பொய் சொல்லலையே. பிரபா உன் கூட தானே இருக்கான்? ஆமா மாமா, என் கூட தான் இருக்காரு. நீங்க அவனை பத்திரமா ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். அம்மா இசை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க? ஏவி ஹாஸ்பிட்டல். சரிமா, நாங்க வந்துடுறோம். சரிங்க மாமா. பிரபா நீ நல்லா இருக்க. பிரபா, பிரபா நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் போங்க. டாக்டர் நீ புரிச்சு பேனு சொன்னாரு. கண்ணை திறந்து பாரு பிரபா. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல அத்தை, பிரபா கடிச்சதே உங்களோட வேண்டுதல் அலதான். சாமி உங்களோட கோவத்தை பார்த்துதான் கண் திறந்து பிரபாவை காப்பாத்திருக்காரு. பிரபாக்கு எதுவும் ஆகாதத்த நீங்க பயப்படாதீங்க. பிரபாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அந்த மூணு பேருக்கு என் கையாலதான் சாவு. ஏமா, இப்ப அதுவா முக்கியம்? நம்ம பிரபா நல்லபடி ஆகணும், அதுதான் நமக்கு முக்கியம்.
அந்த அண்ணாமலையும் தர்மாவின் ஜெயில தள்ளனா போதும். ஏ அந்த கீதா என்ன யோகிய மாமா, அவள கேடி கிட்டவதானே, அவளையும் ஒரு நாள் வெளுக்கறேன் பாருங்க. விடுக்கா. சரி சரி, இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்க. சரியா மாமா, நாங்களும் வரோம். நீங்க எல்லாம் எது? நாங்களும் வரோம். சரி வரட்டுங்க. லட்சுமி, லட்சுமி குழந்தைங்களை பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துரும். பத்திரமா பாத்துக்கோங்கக்கா, நாங்க வரோம். சரி. ஒன்னும் பயப்படாதம்மா, காப்பாத்திடலாம். சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு வாங்க. என்னங்க, எங்க இருப்பாங்க? அந்த பக்கம் தான். இசை, இசை, சரவணா, இசை. டேய் சரவணா, என்னடா ஆச்சு? உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, காப்பாத்திடலான்னு சொன்னாரு. எனக்கு பயமா தாண்டா இருக்கு. கடவுளே, நீ எங்களை கைவிடல, என் மகன் கிடைச்சிட்டான். அண்ணாமலைய கண்டுபிடிச்சு நம்ம பிரபாவை காப்பாத்தி இருக்கான், அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா ரத்னம் எங்கடா? அண்ணாமலைய விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கா. அவங்க ரெண்டு பேரையும் வெளியே விடவே கூடாது. ஏதாவது ஒரு பெரிய கேஸா போட்டு உள்ள தள்ள சொல்லி ரத்தன சித்தப்பா கிட்ட சொல்லணும். முதல்ல பிரபா நல்லபடியா குணமாகி வரட்டும் வந்திக்கா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ தைரியமா இரு. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இசை, நான் சொன்னதை விட பிரபாவை நீ லேட்டா தான் கொண்டாந்துருக்கேன். நேரம் தாண்டினதுனால நான் கொடுத்த மருந்து வேலை செய்யல. வேலை செய்யலையா? என்ன
கண்டிப்பா சொல்றீங்க. அப்போ பிரபாவோட உயிருக்கு? இல்லம்மா, இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த ஸ்டேஜ்ல இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு என்னால சொல்ல முடியாது. பிரபா பொழைக்கிறது என் கையில இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். எப்படியாவது எங்க மகனை காப்பாத்துங்க டாக்டர், அவனை உயிரோடு திருப்பி கொடுங்க. என் மகனை காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கு சார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல இந்த மருந்து செயலுக்கு வைக்கிற ஆன்டிபயோட்டிக் ஆர்மி கேம்பஸ்ல கிடைக்கும். உங்களால போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த மருந்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னா பிரபாவை காப்பாத்திரலாம். வாங்க, நான் லெட்டர் பேட்ல எழுதி தரேன். சீக்கிரம் டாக்டர். அம்மா, நான் போயிட்டு வந்துறேன். இல்ல மாமா. என்னமா? நீங்க இங்க இருந்து பிரபாவை பாத்துக்கோங்க. நட்ராஜ் மாமா, நீங்க இங்க கூட கொஞ்சம் வரீங்களா? அவர் சொல்ற மருந்தை போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க, பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம். பத்திரமா டேய், பத்திரமா போயிட்டு வா. டேய், ஏதாவது இருந்தா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிப்பா. இருக்கு இந்த கேஸ்ல ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தர்மாவையும் அண்ணாமலையையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா தர்மா தனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனும். லாரி ஆபீஸ் எல்லாம் அண்ணாமலை லீஸுக்கு எடுத்து பாக்குற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அண்ணாமலை மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்க சார். ஆனா எப்படியும் தர்மா மாட்டுவான் சார். ஆர்கன் ஸ்மக்லிங் எங்க உடனே பிடிக்க சொல்லி ஹை லெவல்ல இருந்து பிரஷர் வந்துட்டு இருக்கு. மேபி கவர்மெண்ட் அதை வச்சுட்டு வேற விஷயங்களை மறைக்க பிளான் பண்ணிருக்கலாம். சீக்கிரமா அது என்னன்னு பாருங்க. We don't have much time to do that. Okay sir. மாமா, என்ன ரத்னம், எனி அதர் இன்ஃபர்மேஷன்? சார், தர்மா பிரபாவுக்கு மோசமான விஷ ஊசி போட்டு கடத்திருக்கான். இப்போ அது அவன் உடம்புல ஒவ்வொரு உறுப்பா பாதிச்சுக்கிட்டு இருக்கு சார். வாட், என்ன சொல்றீங்க? பிரபா எப்படி இருக்காரு சார்? இப்போ அவனை மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ டாக்டர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் சொல்றாங்களாம். சோ சேட். என்ன இன்ஜெக்ஷன் அது? அது ரொம்ப டேஞ்சரான பாய்சன். கவர்மெண்டே தடை பண்ணி வச்சிருக்காங்களாம் சார். அது எப்படி அவன் கைக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஊசி போட்ட எவரி ஒன் அவர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனோட ஹெல்த் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கு சார். இது மோசமான கெமிக்கல்ல செய்யப்பட்ட இன்ஜெக்ஷன் சார். ஓ மை காட், அது எப்படி அந்த தர்மா கை கிடைச்சிருக்கும்? நாம நினைச்சதை விட அவன் டேஞ்சரான ஆளா இருப்பான் போல இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ஆர்மி கேம்ப்ல தான் கிடைக்கும்னு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம் சார். நீங்க கொஞ்சம் பேசி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா சார்? அதை கொடு. நாங்க சார். ஷூர் ரத்னம், நான் உடனே ஹெல்த் மினிஸ்டர்ட்டையும் ஆர்மி கேம்ப் ஆஃபீஸர்ட்டையும் பேசிட்டு அந்த மெடிசனை ஹாஸ்பிட்டல் கொண்டு வர ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்யூ சார். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க? ஏவி ஹாஸ்பிட்டல் சார். ஓகே, நீங்க போய் மற்ற வேலைகளை பாருங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். வாடா. மாமா, அந்த இன்ஜெக்ஷன் சீக்கிரம் வந்துருமா? அதுல என்னடா டவுட்டு? கமிஷனை சொல்லிட்டு உடனே கிடைச்சிடும், தைரியமா இரு. மாமா, நம்மளே ஆர்மி கேம்ப்ல போய் வாங்கிட்டு போயிடலாம்ல? டேய், நம்ம கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருவாங்க.
சரி மாமா, நீங்க இசைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க மாமா, பாவம் அவன். இரு. இசை, இன்னும் கொஞ்ச நேரத்துல மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரும். நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஓகே சார், நான் வந்துடுறேன். ஓகே, டேய் வாடா. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.